ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக மார்வல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான மூணு மார்வல் நியூஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வல் நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் மார்வல் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கேப்டன் மார்வல் வந்து அஃபிஷியலாக ரேப் பண்ணிட்டாங்க ஃபிலிமே, அதாவது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. ஸோ இந்த கேப்டன் மார்வலில் எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இது வந்து படத்தோட கோ டைரக்டர் ரயன் ஃபிலிக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு. ஸோ லுக்ஸ் லைக் கால் ஷீட்டு ஃபைனல் டே ஆஃப் ஷூட்டிங் அலாங் வித் இந்த கேப்ஷன் போட்டு ஸோ விகோ நெக்ஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ விகோ நெக்ஸ்ட்டுங்கிறது ஆன்ட்மேன் அந்த வாஸ்போட ரிலீஸாக தான் இருக்கும். ஸோ ஆன்ட்மேன் அந்த வாஸ்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து தேட்டரில் பார்க்கலாம். கேப்டன் மார்வல் படத்தில் இருந்து தான் நமக்கு அவெஞ்சர்ஸ் ஃபோரோட பிளாட்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அதனால் கேப்டன் மார்வல் படம் வந்து எந்தளவுக்கு முக்கியங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்ட்மேன் அந்த வாஸ்போ படம் வந்து ஜூலை 13 வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம இந்தியாவில், அதாவது தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ வந்து அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துக்கு போல் இது ஒரு புது அப்டேட்டு. ஸோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் வந்து ஒரு ரூமர் கிளம்பி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட எக்ஸ்டெண்ட் கட் வந்து இன்ஃபினிட்டி வாரோட எக்ஸ்டெண்ட் கட் வந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டு அந்த படத்தில் படம் இல்லை, அந்த காமிக்கை க்ரியேட் பண்ணவர் வந்து சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் ஸ்டார்லின். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட எக்ஸ்டெண்ட் கட் வந்து அதாவது 30 நிமிஷமான எக்ஸ்டெண்ட் கட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அது மட்டும் இல்லாமல் தனசோட எக்ஸ்டெண்டடான பேக் ஸ்டோரி ஃபுட்டேஜும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தனசோட பேக் ஸ்டோரி வந்து நம்ம விஷுவலாக பார்க்கல, அந்த வந்து நம்ம இன்ஃபினிட்டி வாரில் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த 30 மினிட்ஸ் கட்டில் வந்து நம்ம தனசோட பேக் ஸ்டோரி வந்து அவங்க காமிப்பாங்கன்ட்டு நம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்பைடர் வர்ஸ் அதாவது அந்த அனிமேஷன் படம் ரிலீஸ் ஆக போதில்ல. ஸோ அந்த அனிமேஷன் படத்தை ரிலீஸ் ஆக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்பைடர்மேன் நாயர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதுவும் ஒரு ஸ்பைடர்மேன் தான். ஸோ அந்த ஸ்பைடர்மேன் நாயரில் பார்த்தீங்கன்னா, நம்ம கோஸ்ட் ரைடர் நடிச்ச நிக்கோலஸ் கேஜ் வந்து இப்போ வாய்ஸ் கொடுக்க போகிறார் அந்த கேரக்டருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்பைடர் வர்ஸில் வந்து நிறைய ஸ்பைடர்மேன்ஸ் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு மாஸ்க் அன்மாஸ்கிங் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேட்டரில் தான் காமிப்பாங்க. இன்னும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகல, சாண்டியாகோ காமிக்கான் வந்து ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி கிடச்ச நியூஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நியூஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், ஸ்டே டியூன், திஸ் இஸ் மூவி ஃபேன்ஸ் டீம் ஃபார் யூ ஓன்லி. Denied.